மற்ற மாநிலங்களை விட கல்வியில் அரசியல் தலையீடு தமிழகத்தில் அதிகமாக இருப்பதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அங்கு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்கள் லட்சியத்தோடு படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கினாலும் பிரச்சினை இல்லை என்றும் தெரிவித்தார். இந்துக்களின் நம்பிக்கையுடன் எது நடைபெற்றாலும் கலவரம் என்று முத்திரை குத்துவதை விட்டுவிட்டு தமிழகத்தில் சாதிய வன்கொடுமையை ஒழிக்க பாருங்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். வேறு எந்த மாநிலத்தையும் விட கல்வியில் அரசியல் தலையீடு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். அதனால் புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக நடைமுறைப்படுத்தி மாணவர்கள் பலன் பெறும்படி இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னைக்கு நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறாங்க. முதல் கையெழுத்து நாங்கள் வந்த உடனே போடுவோம்னாங்க. எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த கையெழுத்து இயக்கத்தோட முதல் கையெழுத்து தான் அவங்க போடுவாங்கன்னு சொன்னாங்க போல இருக்குது. ஏனென்றால் முதல் கையெழுத்து போடணுன்றா அதிகாரத்தில் வந்து முதல் கையெழுத்து போட்டால் அது நீக்கப்பட வேண்டும் என்ற அதிகாரம் இருந்தால் தான் முதல் கையெழுத்து போட முடியும். ஆனால் அதையும் பொய் சொல்லி வந்து இன்றைக்கி யார் யார்கிட்ட இல்லாமல் கையெழுத்து வாங்குறாங்க. நீட்டை பற்றி தெரியாதவர்கள், டாக்டர் ஆக வேண்டும்னு விருப்பம் இல்லாதவர்கள், அவர்கள்ட்டெல்லாம் போய் நாங்கள் இத்தனை லட்சம் கையெழுத்து வாங்குகிறோம் என்பது லட்சியத்தோடு மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.